செல்லமே, நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் உன் மனதில் ஏற்றுக்கொள். இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகள் நாளை காலையே உனக்கு நடக்கும் பார். இந்த இரவு உன்னிடமிருந்து கவலைகளை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். உன் மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் நான் இன்று இரவே எடுத்து விடுவேன். நாளை காலை நீ கண் விழிக்கும் பொழுது சந்தோஷமான விடியலை நான் உனக்கு உருவாக்கி வைத்திருக்கிறேன். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் துவங்கப் போகிறது. பல நாட்களாக உன்னுடைய வீடும் உன் வீட்டில் உள்ள குடும்பங்களும் மிக காயங்களுடனும் மனவேதனைகளுடனும் இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய சிறு பரிசு தான் இது. காலை எழுந்தவுடன் உன் மனதில் இருக்கும் கவலைகள் உனக்கு இருக்காது. சந்தோஷம் மட்டுமே உன் கண்ணுக்கு தென்படுவதும் அழுது கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அதற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னிடம் இதை சொல்ல வந்தேன். காலையில் எழுந்திருக்கும் பொழுது கவனி, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று கவனித்து பார். அதில் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைக்கும். சற்று பொறுமையாக இரு. எல்லாமே காலத்திற்காகத்தானே காத்திருக்கிறாய். உனக்கான காலமும் வந்துவிட்டது. இந்த இரவு மட்டும் பொறுத்துக்கொள். கவலை இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த இரவே உன்னை சுற்றி இருக்கும் கவலைகளை நான் உன்னிடம் இருந்து எடுத்துவிட்டு சந்தோஷத்தை உன் மனதில் வைக்கிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் அழாமல் கண்ணை துடைத்து கொண்டு நிம்மதியாக உறங்க. திகட்ட திகட்ட இன்பத்தை அனுபவிக்க ரசிக்க காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்பம் வரும். அதை அனுபவிக்கும் நேரமும் வரும். இன்பம் உனக்காக உன் வீட்டு வாசலில் வரும். அதை பிடித்துக்கொள். பயம் இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் கடந்து வா. வாழ்க்கை உனக்கு இனிமையாக மாறும். மனதை விட்டு விடாதே. மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு முடிவை நான் உனக்கு சீக்கிரமாகவே தருவேன் என்ற நம்பிக்கையிலிரு. பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூகம்பமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதிலிருந்து தப்பித்தாய். நீ இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சனையிலிருந்தும் நீ தப்பித்து வெளியே வருவாய். எல்லாவற்றையும் இந்த சாய் நான் உனக்கு சரி செய்து தருவேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் பதட்டப்படாமல் இரு தங்கமே. உன்னை நான் எந்த இடத்திலும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பது நினைப்பது கிடையாது. என் நோக்கமும் அது கிடையாது. நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையும் நிதானமாக பயணிக்கும். நீ பதட்டப்படும் பொழுதானா தேவையில்லாத அவமானங்களும் கவலைகளும் வருகிறது. பொறுமையாக இரு. காலப்போக்கில் எல்லாம் சரியாகும். இந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். பொறுத்திரு. இந்த இரவிலிருந்து உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு தூங்க. காலை உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.